வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் டிவியின் ஊடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். டிவிஐ சிஎம்ஆர் நேர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை இந்த நேரத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடாவில் நடைபெற்று வருகின்ற காமன்வெல்த் போட்டியில் தமிழர்கள் அனைவரும் பெருமை மிக்க வகையில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த தருணத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் ஒருவரை சந்திக்கப் போகின்றோம். உங்களுக்காக கனடாவுக்கு வந்து இப்பொழுது அவர் வெற்றி வாகையை சூடியிருக்கின்றார். அத்தோடு தங்கப் பதக்கத்தையும் வெற்றி கொண்டிருக்கின்றார். அவர்தான் வேறு யாருமல்ல, டாக்டர் ஆரதி அருண் அவர்கள். இந்தியாவிலிருந்து இந்த போட்டியில் பங்கு பெற்று 5 தங்கப் பதக்கங்களை பெற்றிருக்கின்றார். இவர் பவர் லிஃப்ட் மற்றும் பெஞ்ச் ப்ரெஸ் ஆகிய போட்டிகளில் தங்கப் பதக்கத்தை வென்றிருக்கின்ற வீராங்கனை. அத்தோடு தமிழகத்தில் இருந்து கலந்து கொண்டிருக்கின்ற முதல் தமிழ் பெண் வீராங்கனை என்ற ஒரு பெயரையும் இவர் பெற்றிருக்கின்றார். இந்த நேரத்தில் அவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம். உங்களுக்கு முதலில் இந்த தங்கப்பதக்கத்தை பெற்றதற்கு டிவிஐ சிஎம்ஆர் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பழுதூக்கம் மற்றும் பெஞ்ச் பிரஸ் போன்ற போட்டிகளில் பங்கு பெற்றும் ஆர்வம் எத்தனை வயதில் இருந்து ஏற்பட்டது? இது வந்து நான் ஒரு 2 வருஷமா தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு டென்டல் சர்ஜன் பை ப்ரொஃபஷன். எனக்கு வந்து குழந்தை பிறந்தனே ஐ புட் ஆன் லாட் ஆஃப் வெயிட். ஸோ நான் அதை ரெடியூஸ் பண்றதுக்கோசம் ஜிம்முக்கு போனேன். அங்கே ஐ சா பீப்புள் லிஃப்டிங் வெயிட். அப்போ வந்து இது என்ன ஸ்போர்ட்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் ஸ்டார்டட் சீயிங் அபவுட் த ஸ்போர்ட். நான் யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சேன். தென் ஐ கேம் டு நோ திஸ் ஸ்போர்ட் கால் பவர் லிஃப்டிங். ஸோ அது நானும் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் தென் இனிஷியலி ஐ டென்ட் கெட் எனி சப்போர்ட் ஃப்ரம் எனிபடி, பிகாஸ் த ரீசன் வாஸ் ஐ வாஸ் மேரிட் அண்ட் ஐ வாஸ் அ உமன். என்னால் தூக்க முடியாது, உன்னால செய்ய முடியாதுன்னு தான் சொன்னாங்க. பட் அதை நான் ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு என்னாலையும் பண்ண முடியும். வென் யூ கேன் டூ இட், ஈவன் ஐ கேன் டூ இட். பிகாஸ் நான் வந்து தூக்குற வெயிட்டோ இல்லை அந்த ராடுக்கோ நான் ஆனா பெண்ணான்னு தெரியாது. உங்களுக்கு 100 கிலோ தூக்கும் போது அது எவ்வளவு வலி கொடுக்குதோ அதே வழி தான் எனக்கும் இருக்கும். ஸோ வென் யூ கேன் டூ இட் ஐ கேன் டூ இட் சொல்லி தான் இது இதில் நான் இறங்கேன். இப்பொழுது கனடாவில் நியூ ஃபன்லேண்டில் நடைபெறுகின்ற இந்த போட்டி 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற போட்டியாக இருந்தாலும் நீங்கள் இந்த போட்டியில் 2 போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். 5 தங்கப்பதக்கங்களை வெற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு முன்னர் இந்திய அளவிலும் நீங்கள் பங்கு பெற்றி நேஷனல் தங்கப்பதக்கத்தையும் பெற்றிருந்தீர்கள் தேசிய அளவில். உங்களுக்கு இந்த போட்டிகளில் பங்கு பெற்ற இருக்கின்ற வாய்ப்பு என்பது எப்படி கிடைக்கின்றது? குறிப்பாக இந்தியாவில் நீங்கள் வெற்றி கொண்டதன் அடிப்படையில் இந்த தங்கப்பதக்கத்தை பெற்றவுடன் பின்னர் வேறு நாடுகளுக்கு அனுப்புகின்றார்களா? எவ்வாறு இந்த தேர்வு முறை இடம்பெற்றது? இது வந்து இனிஷியலா வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடப்போம் காம்படிஷன். சோ நான் வந்து சென்னையில இருக்கிறதால எனக்கு ஃபர்ஸ்ட் சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நான் கோல்ட் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் தமிழ்நாடுவை ரெப்ரசென்ட் பண்ணேன். அங்கேயும் கோல்ட் வின் பண்ணதுனால ஐ ரெப்ரசென்டட் நேஷனல்ஸ்க்கு அனுப்பிச்சாங்க. ஐ ரெப்ரசென்டட் தமிழ்நாடு. அண்ட் அங்கேயும் நான் கோல்ட் வின் பண்ணதுனால ஐ வாஸ் செலக்டட் ஃபார் ஏசியன் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப். இந்த மாசம் ஏப்ரல்ல நடந்துச்சு ஹாங்காங்ல. அங்க நான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஐ ரெப்ரசென்டட் மை கண்ட்ரி அண்ட் நான் அங்கே கோல்ட் வின் பண்ணேன். ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் ஃப்ரம் தமிழ்நாடு டு கெட் த பெஸ்ட் லிஃப்டர் ரன்னர் அப் அவார்ட். இது வரைக்கும் யாருக்கும் வந்ததில்ல. அண்ட் ஐம் த ஒன்லி உமன் ஃப்ரம் தமிழ்நாடு இது வரைக்கும் ஏசியன் பிளாட்ஃபார்ம் ரெப்ரசென்ட் பண்ணது. சரி, இங்கே கனடாவில் நீங்கள் பல நாடுகளைச் சேர்ந்த போட்டியாளர்களோடு மோதி இருப்பீர்கள். இந்த போட்டி அனுபவம் என்பது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். இப்போ எங்க ஊர்லயே நடக்கிறதுனா டிஃப்ரெண்ட். இப்போ வந்து டைம் டிஃபரன்ஸ் வாஸ் அ வெரி பிக் இஷ்யூ. பிகாஸ் நாங்க வந்து இறங்கின அடுத்த நாளே என் காம்படிஷன் பெஞ்ச் பிரஸ் நடந்துச்சு. வி லேண்டட் ஆன் 15th, 16th வாஸ் மை பெஞ்ச் பிரஸ் காம்படிஷன். அப்புறமா இன்னைக்கு 17th ஜஸ்ட் ரூம். அண்ட் அதுல என்னன்னா எனக்கு வந்து திஸ் இஸ் அ நைட் ஃபார் அஸ். ஸோ இந்த டைம் டிஃபரன்ஸ் இதுல மேனேஜ் பண்ணி இந்த கேம் பண்றது இட் வாஸ் லைக் அ பிக் சேலஞ்ச் ஃபார் மீ. பிளஸ் வேற என்ன பிளேயர்ஸ்லாம் பார்க்கும்போது வி கெட் டு லேர்ன் லாட் ஃப்ரம் தெம். சரி, பல போட்டியாளர்கள் ஒரு போட்டிக்கு அதுவும் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே பல பயிற்சிகளை மேற்கொள்வார்கள். இந்திய அரசை பொறுத்தவரையில் பல உங்களை போன்ற பல திறமையானவர்கள் இருந்தாலும் அவர்கள் வெளிச்சத்திற்கு வர முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு டாக்டராக ஏற்கனவே சமூகத்தில் நன்கு அறியப்பட்டவர் என்ற ரீதியில் உங்களுக்கு சமூக கட்டமைப்பிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு இலகுவான ஒரு அடித்தளம் அமைந்திருக்கும். ஆனால் ஏனையோருக்கு திறமை இருந்தும் வெளிவர முடியாதவர்களுக்கு உங்கள் மனநிலையில் இப்பொழுது ஒரு வெற்றியாளர் என்ற ரீதியில் நீங்கள் அவர்களை பார்க்கின்ற பொழுது என்ன மனநிலை இருக்கின்றது? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்களை வந்து நம்ம வெளில எடுத்துட்டு வரது இல்லை. பிகாஸ் அவேர்னஸ் ரொம்ப கம்மி. இப்ப பவர் லிப்டிங் ஒரு ஸ்போர்ட் இருக்குன்னு சொன்னாலுமே பாதி பேருக்கு என்னன்னு தெரியாது. வாட் வெயிட் லிப்டிங் இஸ் பட் பவர் லிப்டிங் ஒரு ஸ்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா
50% of people don't know what it is. Because நம்ம வந்து அந்த we give importance only ஒரு certain sports மட்டும் நம்ம importance கொடுக்கிறோம். Other sports are sidelined. அதெல்லாம் இல்லாம there are lots of sports and all of them should be treated equally. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் போடுவாங்க. இது ஒரு தேர் இஸ் நத்திங் லைக் இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய ஹார்ட் ஒர்க் ஒரு ஸ்போர்ட் கம்மியா பண்றது அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ ஒன்லி இஃப் யூ புட் தட் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் ஆஸ் அ பர்சன் ஹூ லவ் ஸ்போர்ட்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா எவ்ரிபடி ஹூ லவ் ஸ்போர்ட்ஸ் ஷுட் என்கரேஜ் எல்லா ஸ்போர்ட்ஸும் ஈக்குவலாக பார்க்கணும் அண்ட் ஷுட் பி ஈக்குவலி ட்ரீட்டட். சரி, உங்களுக்கு ஒரு முறையான பயிற்சியாளர் இருந்தாரா? உங்களுக்கு பயிற்றுவிப்பதற்கு போதுமான வசதிகள் கிடைத்ததா இந்தியாவை பொறுத்தவரையில்? எதிர்காலத்தில் நீங்கள் இந்த பயிற்சியை கூடுதலாக பெறுவதற்கு என்னென்ன உத்திகளை கையாள வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா நம்மளுக்கு சென்டர்ஸ் கிடையாது. சென்னையிலயும் சரி தமிழ்நாடுலயும் சரி அந்த மாதிரி ஒரு ஒரு பவர் லிப்டிங்க்குன்னு ஒரு சென்டர் ஒரு ஆர்கனைசேஷன் டு ரன் இட் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை. சோ என்ன பொறுத்த வரைக்கும் in future I am planning to open up a center for powerlifting and encourage in the many lifters and I encourage பண்ணனும் நிறைய women encourage பண்ணனும் and I want இந்த மாதிரி ஒரு sport இருக்குன்னு வெல்ல தெரிய வரணும் and I am looking forward to do something for the sport. சரி, நீங்கள் இந்த போட்டியில் ஈடுபட ஆரம்பித்த பொழுது உங்களுடைய குடும்ப ஆதரவு என்பது உங்களுக்கு ஒத்துழைப்பு வராதாக இருந்தது, அது பற்றி சொல்லுங்க. அவங்க நினைச்சா நான் சும்மா ஒரு ஒரு வாரம் போயிட்டு விட்டுடுவேன்ட்டுன்னு they thought I'm chuma or time pass it poi pannit irukken antu but once I started winning medals nariya perku namba mudiyala because na vandu I'm not a person who goes and wait to thukra andha maari character but then it took time for everybody to accept that I've taken up an iron sport abindrana and then slowly when I started winning medals appuram da seri enakkuliyo ivlo therma irukku nammalaliyum panna mudiyum abin or confidence var aarambichuchu appuram once medal win panna win panno I just wanted more and more and more so I kept on working hard and I started achieving what I wanted. சரி, நீங்கள் ஆரம்பத்தில் கூறுகின்ற பொழுதும் அதாவது தமிழகத்தில் இருந்து சென்ற முதல் பெண் என்ற ஒரு பெருமையை எல்லோரும் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேரில் இருந்தது. ஒரு தமிழனாக இந்த தங்கப்பதக்கத்தை ஒரு வெளிநாட்டில் வந்து வெற்றி கொண்டதை இட்டு நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? உங்களுடைய மன உணர்வு எப்படி இருக்கிறது? எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தேர் சர்டன் திங்ஸ் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, ஒரு வார்த்தையால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு ஹாப்பினஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேம் எடுத்தப்போ யூ ஹாவ் டு நம்ம ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம ஃபேமிலி டைம், நம்ம ப்ரொஃபஷன் டைம், நம்ம என்ஜாய்மெண்ட், நம்ம என்டர்டைன்மெண்ட் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வி ஸ்பெண்ட் அந்த ஒரு கேம் அச்சீவ் பண்றதுக்கோசம் வி புட் சோ மச் ஆஃப் எஃபர்ட். ஸோ அந்த நம்ம அந்த போடியம் மேல நின்று அந்த கோல்ட் மெடல் வாங்கும் போது தட் ஹாப்பினஸ் யூனோ I have no words adhe express panna mudiyum or happiness or feeling and adu kuda ooru oru vera ooruku vande nama india medal varthana romba perumaiya irukku. அதாவது கூடுதலாக உலக நாடுகளிலும் கூடுதலாக இலங்கை தமிழர்கள் பறந்து வாழ்கின்ற ஒரு நாடாக கனடா இருக்கின்றது. அந்த மண்ணில் ஒரு தமிழர், தமிழ் பேசும் ஒரு பெண்மணி வந்து இந்த 5 பதக்கங்களை வெற்றி கொண்டிருப்பது, குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற உலகளாவிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் நிச்சயமாக மகிழ்ச்சியை தரக்கின்ற ஒரு விடயம். அதோடு நீங்களும் இந்த நேரத்தில் உங்களோடு கலந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துடமைக்கு நன்றி. மென்மேலும் பல்வேறு வெற்றிகளை பெறுவதற்கு நாங்கள் டிவிஎஸ் சிஎம்ஆர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, நன்றி, வணக்கம்.